தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். இன்றைக்கான வீடியோவில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு என்ஜினியரிங்குரிய ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து இன்னையிலருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இது எல்லாருக்குமே தெரியும், நம்ம ஏற்கனவே நாமளும் சொல்லியிருந்தோம். இதில் நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்ன, முக்கியமான டேட் என்ன, எதெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்ற விஷயங்களை நான் உங்களுக்கு தெளிவாக இந்த வீடியோவில் நான் சொல்லிடுறேன். இந்த வீடியோவை எண்டு வரைக்கும் பாருங்கள். நம்ம தமிழ்நாடு கவுன்சிலிங்குரிய சில ப்ரொசீஜரை பற்றியும் முக்கியமான டேட்டை பற்றியும் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, நிறைய பேர் தமிழ்நாடு அந்த இப்போ ப்ளஸ் டூ ரிசல்ட் நமக்கு வந்து முடிஞ்சது. ப்ளஸ் டூ ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அடுத்து நம்ம அட்மிஷனுக்கு நமக்கு அக்ரிக்கும் அதே போல் வந்து என்ஜினியரிங்க்கும் வந்து நமக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறதா சொல்லியிருந்தாங்க. அது வந்து ஸ்டார்ட்டும் பண்ணிட்டாங்க. அதுவும் குறிப்பாக என்ஜினியரிங் வந்து நிறைய மாணவர்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு கோர்ஸாக இருக்குது. இதில் நீங்கள் கவனித்து செய்ய வேண்டியது என்னென்னா, இன்றைக்கி தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் இன்றைக்கே உடனே நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா, எடுத்த எடுப்பில் நம்ம எல்லோரும் ஒரே டைமில் நம்ம பண்ணால் சர்வர் வந்து ஸ்லோவாக வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு, நிறைய தொந்தரவுகள் நமக்கு வரும் ரெஜிஸ்டர் பண்ணும்பொழுது. அதனால் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு ஒரு 2 or 3 days வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்லோவாக நீங்கள் உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணலாம். அதே போல் லாஸ்ட் டேட் வரைக்கும் வெயிட் பண்ணவும் கூடாது. லாஸ்ட் டேட்டுக்கு ஒரு 10 நாளுக்கு முன்பாகவே நீங்கள் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சிருக்கணுன்றது ஞாபகம் வச்சுக்கணும். இது வந்து ஒரு ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, சில முக்கியமான டேட் அப்படின்னு சொல்லும்போது ரிஜிஸ்ட்ரேஷன் இன்றைக்கி 26ஆம் தேதி நமக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இதனுடைய லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த மாதம், அதாவது August 24ஆம் தேதி லாஸ்ட் டேட்டு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லாஸ்ட் டேட்டுக்கு ஒரு பத்து நாளுக்கு முன்பாகவே நீங்கள் உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷனை கம்ப்ளீட் பண்ணுங்கள். ரேண்டம் நம்பர் எப்போ நமக்கு ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா, அடுத்த நாளே அதாவது லாஸ்ட் டேட் முடிஞ்சதுக்கப்புறம் 24 முடிஞ்சதுன்னா 25ஆம் தேதியே நமக்கு ரேண்டம் நம்பரை ரிலீஸ் பண்ணிடுறாங்க. ரேங்க் லிஸ்ட்டு இதை வெளியிடுறது ரொம்ப முக்கியம். ஏன்னா எல்லோரும் எதிர்பார்க்குறது அடுத்த விஷயம் ரேங்க் லிஸ்ட்டாக தான் இருக்கும். யார் என்ன ரேங்க் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்ளை பண்ணுறவங்க எல்லோரும் இல்லையா. அது வந்து September 4ஆம் தேதி ரிலீஸ் ஆகிடுது. September 4ஆம் தேதி மேக்ஸிமம் தெரிஞ்சிடும் யாராருக்கு என்ன கோசம் கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது எல்லாமே தெரிஞ்சிடும். ஏன்னா ரேங்க் லிஸ்ட்டு September 4ல் கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, ரிசர்வ்டு கவுன்சிலிங் அப்படின்னு சொல்கிறது, இந்த ரிசர்வ்டு கவுன்சிலிங்னா அந்த ஸ்பெஷல் கேட்டகிரிலாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு கவுன்சிலிங் வந்து பார்த்திங்கன்னா September 7லிருந்து September 11ஆம் தேதி வரைக்கும் நமக்கு ஸ்டார்ட் பண்ணி நடக்குது. அந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேண்டிடேட் எல்லாருக்கும் அன்றைக்கி முடிஞ்சிருது ஃபஸ்ட்டு நாள். அதுக்கப்புறம் அகாடமிக் அண்ட் வொக்கேஷனல் இவங்களுக்கு எல்லாருக்கும் ஜென்ரலாக நடக்கிற அனைத்து கவுன்சிலிங்குமே வந்து பார்த்திங்கன்னா September 14லிருந்து October 4ஆம் தேதி வரைக்கும் நடத்துகிறாங்க. அடுத்ததாக சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங், மிச்சம் மீதி இருக்கிற கவுன்சிலிங் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதில் போக இதுக்கு முன்னாடி நடந்த கவுன்சிலிங் போக மீதி இருக்கிற கவுன்சிலிங்கில் யாரெல்லாம் பெண்டிங் இருக்கோ அவங்க எல்லாருக்குமே சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்கிற பேரில் அக்டோபர் 12ஆம் தேதியிலிருந்து October 16ஆம் தேதி வரைக்குமே நடக்குது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா எஸ்சிஏ எஸ்சி கேண்டிடேட் கவுன்சிலிங் அப்படின்னு சொல்கிறது October 18லிருந்து 20ஆம் தேதி வரைக்கும். இது ஒரு 3 நாள், 18, 19, 20 3 நாள். இது ஏன் சார் எஸ்சிஏ எஸ்சி எஸ்டிக்கு வந்து தனியாக நடத்துகிறாங்க கவுன்சிலிங் அப்படின்னா, அது அப்படி கிடையாது. எஸ்சியில் கவுன்சிலிங்னு நடந்து அதில் மிச்சம் மீதி யாராவது இருக்கும்போது அவங்க வந்து எஸ்டி கேண்டிடேட் அதாவது சாரி எஸ்சியில் கவுன்சிலிங் வந்து அட்மிஷன் நடக்காதவங்க யாராவது பெண்டிங் சீட்டு இருந்ததுன்னா அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எஸ்சிக்கு வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அதனால் வந்து அதை மட்டும் தனியாக நடத்துகிறாங்க. அது October 18ஆம் தேதியிலேருந்து 20ஆம் தேதி வரைக்கும் நடத்துகிறாங்க. கவுன்சிலிங் நமக்கு டோட்டலாக முடிகிறது வந்து பார்த்திங்கன்னா 20ஆம் தேதி முடிஞ்சிருது எல்லா கவுன்சிலிங்குமே. அதுக்குள்ளே கம்ப்ளீட்டாக எல்லா கவுன்சிலிங்குமே நமக்கு முடிச்சிடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து காலேஜில் நம்ம அட்மிஷன் ஆகிற ப்ராசஸ் தான் அடுத்து நடக்கும். சரி, இந்த கவுன்சிலிங் அப்படின்னு பார்க்கும்போது அதுவும் குறிப்பாக அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து நமக்கு ஸ்பெஷல் கோர்சஸ் ஆஃபர்லாம் வந்து பிஇ பிடெக்கில் என்னென்ன இருக்குது எதெல்லாம் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்றத ஒரு கிளான்ஸ் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்கிறது, இதே போல் வந்து பார்த்திங்கன்னா பயோடெக்னாலஜி அண்ட் சிவில் இன்ஜினியரிங், அதே போல் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், IEEE, ECE, அதே போல் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ஃபுட் டெக்னாலஜி அண்ட் கெமிக்கல் இன்ஜினியரிங், இதெல்லாமே அண்ணா யூனிவர்சிட்டியில் ஆஃபர் பண்ணுற முக்கியமான கோர்ஸாக இருக்குது. இதனுடைய ஃபீஸ் டீட்டெயில் அது ரொம்ப முக்கியம் இல்லையா. அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது ஃபீஸ் டீட்டெயில் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் கேட்டகரிக்கு வந்து 500 ரூபாயும் ஸ்பெஷல் கேட்டகரி இருக்காங்க இல்லையா அவங்க எல்லாருக்கும் வந்து 250 ரூபாயும், அதாவது ரிசர்வ்டு கேண்டிடேட்டுக்கு வந்து 250 ரூபாயும் அப்ளிகேஷன் ஃபீஸாக சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் வந்து முக்கியமான அப்டேட். அடுத்து கவுன்சிலிங் ப்ராசீஜர் நம்ம என்ன பண்ணோம், ரிஜிஸ்ட்ரேஷனில் என்னென்னலாம் தேவைப்படும், என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவைப்படும் அப்படின்ற விஷயங்களுக்கு அடுத்த வீடியோவில் டீட்டெயிலாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.